இன்றைய திருக்குறள் நட்பு ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பார்க்காம ஒருவனுடன் கொண்ட ஒரு நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும். அதாவது நல்லவனான்னு தெரிஞ்சு வந்து நட்பு கொள்ளணும் அப்படிங்கிறாங்க, ரைட்டா? கெட்டவனாக இருந்தால் அது சாகுற அளவுக்கு வந்து துன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 5 மற்றும் 6 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். இந்த க்வெஸ்சனுக்குரிய PDF லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸோட PDF கிடச்சிடும். அடுத்து இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம வெற்றி நிச்சயம் சார்பாக TNPSC குரூப் 2க்கு ப்ரிமினல் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு, அதாவது 7ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே அதற்கான வீடியோ லிங்க்கு வந்து கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ரைட்டாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாம் தேதிக்கு அப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்க மாட்டோம், சரியா? ஓகே, நம்ம இன்றைய நடப்புகள் வந்து பார்க்கலாம். வஉசி எத்தனையாவது பிறந்த தினம் செப்டம்பர் 5 கொண்டாடப்பட்டது? வஉ சிதம்பரம் பிள்ளையோட எத்தனையாவது பிறந்த தினம் செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது? எத்தனையாவது பிறந்த தினம்னா 150ஆவது பிறந்த தினம் செப்டம்பர் 5 கொண்டாடப்பட்டிருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் பிறந்தவர் தான் இந்த வஉ சிதம்பரம் பிள்ளை. இவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லலாம். 1872 செப்டம்பர் 5 வந்து பிறந்துட்டுறாங்க. இவர் வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர், ரைட்டா? வழக்கறிஞர் தொழில் தான் வந்து பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போராடினாங்க. இதில் சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற ஒரு கப்பல் கம்பெனியை வந்து உருவாக்குனாங்க. சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற ஒரு கப்பல் கம்பெனியை உருவாக்குனாங்க. அதில் காளியா லாவோ அப்படிங்கிற ஒரு ரெண்டு கப்பலை தூத்துக்குடியிலேருந்து இலங்கை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விட்டாங்க. இது முக்கியமான ஒன்று, சரியா? ஸோ இவரை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுருக்கணும். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பிரச்சனையை வந்து ஆரம்பித்து செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சொல்லுவாங்க. செக்கிழுத்த செம்மல், ரைட்டா? இவரை பற்றி க்வெஸ்சன் வந்து நம்ம TNPSC நிறையா வந்து கேட்டுருக்குறாங்க. ஸோ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தலைவர், நீங்கள் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக, டோக்கியோ பாராலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் B5 கலப்பு 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் பாராலிம்பிக் சாதனையுடன், ஒரு புதிய சாதனையுடன் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? டோக்கியோ பாராலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் B5 கலப்பு 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் பாராலிம்பிக் சாதனையோட தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் யார் அப்படின்னா, மணீஷ் நார்வால், ரைட்டா? மணீஷ் நார்வால் தான் என்ன அப்படின்னா டோக்கியோ பாராலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் B5 கலப்பு 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் பாராலிம்பிக் சாதனையோட தங்கம் வந்து வாங்கிடுறாங்க. என்ன அப்படின்னா 218.2 பாயிண்ட்ஸ், அதாவது புள்ளிகள்னு சொல்லுவாங்க இந்த துப்பாக்கி சுடுதல் பொறுத்த வரைக்கும், இவ்வளோ புள்ளிகள் வாங்கி ஒரு சாதனையோட தங்கம் வந்து வாங்கிடுறாங்க. இது போக இதே பிரிவில் சிங்ராஜ் அதானா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 216.7 புள்ளிகள் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பாராலிம்பிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரமோத் பகத் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து வாங்கியிருக்காங்க. இதே பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனோஜ் சர்க்கார், நம்ம இந்தியாவை சேர்ந்த மனோஜ் சர்க்கார் வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த பாராலிம்பிக் போட்டியை பொறுத்திருக்கோம், ஒலிம்பிக்கை கம்பேர் பண்ணுறப்ப பாராலிம்பிக்கில் நம்ம இந்தியா வந்து அதிகமான பதக்கங்களை வந்து வின் பண்ணாங்க, ரைட்டா? நாட்டில் அதிக மொழிகள் பேசப்படும் மாவட்டம் எது? நாட்டில் அதிக மொழிகள் பேசப்படும் மாவட்டம் எது? பெங்களூர். ஸோ கர்நாடக மாநிலம் பெங்களூர் தான் நாட்டிலேயே அதிக மொழிகள் பேசப்படும் மாவட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 107 மொழிகள் அங்கே வந்து பேசப்படுது அப்படிங்கிறாங்க. ப்ரூக்கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவன ஒரு ஆய்வாளரும் இந்திய புள்ளியியல் நிறுவன ஒரு பேராசிரியரும் சேர்ந்து ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் நாட்டிலேயே அதிக மொழிகள் பேசப்படும் மாவட்டமாக பெங்களூர் வந்து விளங்குது அப்படிங்கிறாங்க, சரியா? மின்னியல் நகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பெங்களூரை. ஐநா பொதுச்சபையின் எத்தனையாவது கூட்டம் நியூயார்க்கில் இந்த ஆண்டு நடைபெற உள்ளது? ஐநா பொதுச்சபையோட எத்தனையாவது கூட்டம் நியூயார்க்கில் இந்த ஆண்டு நடைபெற உள்ளது? இந்த ஆண்டு மீன்ஸ் 2021 நடைபெற உள்ளது. எத்தனையாவது அப்படின்னா
76வது பொதுக்கூட்டம். ஐநா பொதுச்சபையோட ஒரு கூட்டம் நியூயார்க்கில் நடைபெற போகுது. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 14 தொடங்கி செப்டம்பர் 30 வரைக்கும் வந்து நடைபெற போகுது. 150 டன் ஆக்சிஜனை இந்தியா எந்த நாட்டிற்கு வழங்கியுள்ளது? 150 டன் ஆக்சிஜனை இந்தியா எந்த நாட்டிற்கு வழங்கியுள்ளது? எந்த நாட்டிற்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா இலங்கைக்கு. ரைட்டா, இலங்கை நாட்டிற்கு நம்ம இந்தியா 150 டன் ஆக்சிஜனை வந்து வழங்கியிருக்காங்க. இலங்கை சம்மந்தமாக நம்ம ரீசெண்டாக ஒரு கரெக்டாக வந்து பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, இலங்கையில் விலைவாசி உயர்வின் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னா, பொருளாதார அவசர நிலை வந்து போட்டாங்க. ரைட்டா, பொருளாதார அவசர நிலை, ஃபினான்சியல் எமர்ஜென்சி இந்த நாட்டில் அமல்படுத்திருக்கிறாங்க. ஸோ இது முக்கியமான ஒன்று, தெரிஞ்சுக்கோங்க. டோக்கியோ பாராலிம்பிக் பதக்கப்பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? இது முக்கியமான ஒன்று. டோக்கியோ பாராலிம்பிக் பதக்கப்பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? எத்தனையாவது இடம் அப்படின்னா 24வது இடம். ரைட்டா, டோக்கியோ பாராலிம்பிக் பதக்கப்பட்டியலில் கிட்டத்தட்ட 19 பதக்கங்களை வின் பண்ணி 24வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. ரைட்டா, இது உண்மையிலே அதிகம் தான். நம்ம இந்தியா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாக பதக்கங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த பிளேஸ்லேயும் வந்து முன்னிலையில் இருக்காங்க. 24வது இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. ரைட்டா, 5 தங்கம், 8 சில்வர், 6 வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. சரியா, இந்த பதக்கப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் சீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் 207 பதக்கங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. இதில் 96 கோல்டு, 60 சில்வரு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 51 ப்ரோன்ஸ், அதாவது வெண்கலம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, ரெண்டாவது இடத்துல வந்து இங்கிலாந்து இருக்கிறாங்க. 124 பதக்கங்கள் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த கேள்வியாக அதே கேட்டிருக்கோம். ஸோ சொல்லிடலாம், அடுத்த கேள்வியில் வந்து சொல்லிடலாம். டோக்கியோ பாராலிம்பிக் நிறைவு விழாவில் இந்தியா சார்பில் தேசிய கொடியை ஏந்தி சென்றவர் யார்? டோக்கியோ பாராலிம்பிக் நிறைவு விழாவில் இந்தியா சார்பில் தேசிய கொடியை ஏந்தி சென்றவர் யார் யார் அப்படின்னா அவனி லகாரா. ஸோ அவனி லகாரா தான் டோக்கியோ பாராலிம்பிக் நிறைவு விழாவில் இந்தியா சார்பில் தேசிய கொடியை ஏந்திட்டு போயிருக்காங்க. இந்த அவனி லகாரா எந்த பிரிவு அப்படின்னா துப்பாக்கி சுடுதல் பிரிவு. ரைட்டாக, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இரு பக்கங்கள் வந்து வாங்கிருக்காங்க இந்த அவனி லகாரா அப்படிங்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, எங்கு நடைபெற்ற அகலாய்வில் நெசவு தொழில் நுண் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? எங்கு நடைபெற்ற, அதாவது அங்குன்னு இருக்கு, எங்கு நடைபெற்ற அகலாய்வில் நெசவு தொழில் நுண் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? அகரம், அதாவது கீழடியில் உள்ள ஒரு பிளேஸ் தான் இந்த அகரம் அப்படிங்கிறது. இந்த அகரத்தில் கீழடியில் கூட சொல்லலாம். ரைட்டா, இந்த அகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் கட்ட அகலாய்வு வந்து நடைபெற்று வருகிறது. அங்கே நுண் கருவிகள், அதாவது நெசவு தொழில் சம்மந்தப்பட்ட நுண் கருவிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் வெளியிட்ட அறிக்கையில் எத்தனை சதவீதம் உயிரினங்கள் அழிவை எதிர்நோக்கிய நிலையில் உள்ளன? இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் வெளியிட்ட அறிக்கையில் எத்தனை சதவீதம் உயிரினங்கள் அழிவை எதிர்நோக்கிய நிலையில் உள்ளன? எத்தனை சதவீதம் அப்படின்னா 30% உயிரினங்கள். ரைட்டா, நம்ம உலகத்தில் 30% உயிரினங்கள் அழிவை எதிர்நோக்கிய நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாராலிம்பிக்கில் சிங்ராஜ் அதானா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்துருப்போம். சிங்ராஜ் அதானா பொறுத்த வரைக்கும் இந்த துப்பாக்கி சுடுதல், ஆடவர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து வெள்ளி வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இவர் வந்து 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளி வந்து வாங்கினாங்க இப்போ இன்றைக்கி பார்த்த நியூஸ். ஆல்ரெடி இவர் ஏற்கனவே 10 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. ரைட்டா, அதாவது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஒரே போட்டியில் 2 பதக்கங்கள் வந்து வாங்கின 2வது நபர்னு கூட சொல்லலாம் இந்த சிங்ராஜ் அதானா. ரைட்டா, ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் வந்து முடிஞ்சு நம்ம ஒரே ஒரு டைம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவிஷன் வந்து பண்ணிடலாம். சரியா, வா உ சிதம்பரனாரின் 150வது பிறந்த தினம் செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. டோக்கியோ பாராலிம்பிக் ஆடவர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் B5 கலப்பு 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் பாராலிம்பிக் சாதனையோட மணிஷ் நார்வால் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தங்கம் வந்து வின் பண்ணிக்கிறாங்க. 218.2 புள்ளிகள். இதே போட்டியில் சிங்ராஜ் அதானா வெள்ளி வந்து வின் பண்ணிக்கிறாங்க. 216.7 புள்ளிகள். பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரமோத் பகத் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கியிருக்காங்க. இதே போட்டியில் மனோஜ் சர்க்கார் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க.
அடுத்து நாட்டில் அதிக மொழிகள் பேசப்படும் மாவட்டமாக என்ன இருக்குது அப்படின்னா பெங்களூர் வந்து இருக்குது. அடுத்ததாக ஐநா பொது சபையோட 76வது கூட்டம் நியூயார்க்கில் செப்டம்பர் 14 தொடங்கி 30 வரைக்கும் நடைபெற போகுது. அடுத்து ஒரு 150 டன் ஆக்சிஜனை இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. டோக்கியோ பாராலிம்பிக் பதக்கப்பட்டியில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 24வது இடத்து வந்து பிடிச்சிருக்காங்க, 19 பதக்கங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக டோக்கியோ பாராலிம்பிக் நிறைவு விழாவில் இந்தியா சார்பில் அவானி லஹாரா வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடியை ஏந்தி சென்றிருக்காங்க. அடுத்து இந்த கேள்வி வந்து நம்ம வந்து சொல்லாமல் விட்டுருக்கோம் ரைட்டா, நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கேன், நான் இப்போ சொல்லிடுறேன். டோக்கியோ பாராலிம்பிக் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிருஷ்ணா நாகர் என்ன பதக்கம் வென்றார்? கிருஷ்ணா நாகர் என்ன பதக்கம் அப்படின்னா தங்கம், கோல்டு வந்து வாங்கினாங்க ரைட்டா. ஆடவர் பேட்மிண்டன் ரைட்டா, ஒற்றையர் பிரிவு மட்டும் கொடுத்துருக்கேன், பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவு ரைட்டா. இதில் கிருஷ்ணா நகர் அப்படிங்கிறவங்க தங்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ தங்கம் அப்படிங்கிறவங்க தனியாக கொடுத்துருந்தேன், ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கீழடி 7ஆம் கட்ட அகழாய்வில் அகரத்தில் நுண்கருவிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 30% உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழிவை எதிர்நோக்கிய நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சு, நம்ம இதே மாதிரி இன்னொரு நடப்பு நிகழ்வு வீடியோவில் மீண்டும் நாளை வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படினா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமே வந்து உங்களை வந்து வந்து சேரும் சரியா. அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கை தட்டி விட்டுருங்க. நன்றி.